ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். மார்க் 1:40 45 வரைக்கும் ஏசப்பா என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். குஷ்ரோகியான ஒரு மனுஷன் ஏசப்பா கிட்டவான். அவன் வந்து எத்தனை நாள் குஷ்ரோகியா இருந்தான்னு தெரியல, ஆனால் ஆண்டவரோட கிட்ட போனான். நம்ம கூட வாழ்க்கையில் குஷ்ரோகம் வந்து பாவத்துக்கு, குஷ்டரோகம் வேதத்தில் பாவத்தை பறித்து சொல்லுதுங்க. நம்மளும் ஒரு காலத்தில் பாவமாக சேற்றில் குஷ்டரோகியாக நம்மளும் வாழ்ந்துருந்தோம். நம்மளை பார்த்து தான் வேதனைப்பட்டு பரலோக ராஜ்யத்தை விட்டு தேவன் உலோகத்துக்கு வந்தார். உலகத்தில் யாராவது ராஜாவோ ராணியோ இல்லை பெரியவங்களோ அந்தஸ்தில் இருந்தோம், தங்களுடைய அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு தங்களுடைய பென்ஸ்காரை விட்டுட்டு நம்மளோடு வந்து எப்போது நமக்கு உதவி செய்ய நம்முடைய பாரங்களெல்லாம் அவங்க மேலே போட்டு அவங்களுடைய நம்முடைய பாவங்கள் நம்ம தண்டனை எல்லாத்தையும் அவங்க மேலே போட்டு யாராவது நமக்கு அவங்க உயிரை கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள். ஒரே ஒருத்தர் உலகத்தில் யாரும் இல்லைங்க, அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, ஏன்பா நான் என்னுடைய பிதாக்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன்னா 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவ தூதர்களை அனுப்பி என்னை இந்த இதிலிருந்து விடுதலையாக ஆளான முடியும். ஒரு தேவத்துடன் வந்து 186,000 அசிரியன் ஆர்மி சோல்ஜர்ஸை கில் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ பலம் வாய்ந்தது. 12 லேகியோன்றது 72,000 மேல தேவத்தூதர்களை ஆண்டவர் வர வைக்க முடியும் அந்த சிலுவையிலிருந்து அவரை காப்பாற்றுறது. ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏன் அப்படி செய்யலை? உங்களையும் என்னையும் அவர் ரொம்ப நேசிச்சிட்டாங்க, அதனால தான் அவர் தன்னுடைய இடத்த விட்டு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். கதைக்கு போவோம். அந்த குஷ்டரோகி எத்தனை நாள் குஷ்டரோகம் இருந்துச்சு நமக்கு தெரியாது. குஷ்டரோகின்ற வியாதி ஒரு விதமான ஸ்கின் டிசீஸை பொறுத்தது, அது ஸ்கின்ல வர வியாதி. அது என்ன பண்ணோம், சதைகளெல்லாம் அப்படியே அழிச்சிட்டே வரும். உயிரோடு தான் இருப்பாங்க, அவங்க சாகிறது அவங்க கண்களால் பார்க்கலாம் ஒரு விதமான நாற்றம். ஸோ இந்த விதமான வியாதி உள்ளவங்க நாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். இந்த வியாதி இந்த காலத்துலையாவது கொரோனாவை வீட்டில் வச்சு ஐசோலேட் பண்ணுறாங்க, அந்த காலத்துலலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. ஒதுக்க போகிறோம், ஜனங்கள் வசிக்க உனது இடம் இல்லாத வனாந்திர புறத்தில் அவங்க இருக்கணும். ஸோ அவங்க உள்ளே வரணுன்னா தலையை கவர் பண்ணிவிட்டு அசுத்தன்னு அழக்கூட வராது, அழுந்துட்டு அவங்க சத்தம் போட்டுட்டு வரணும். ஸோ அப்படியா குடியதான அந்த வியாதிங்க, அந்த லெப்ரசி தொழு நோயின்னு அப்பேற்பட்ட மனுஷனை இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் மனதுருகி கை தொட்டிருக்காங்களா? உலகத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, யாராவது ஒருத்தர் தொட்டிருக்காங்களா? இல்லைங்க. அதுதான் அந்த இயேசுநாதருடைய பியூட்டி. இயேசுநாதர் ஒருத்தர் தான் மனம் இறங்கி வந்தார், பூசாமல் தொட்டார் குஷ்டரோகியை. அப்போ அந்த குஷ்டரோகி ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கான். நமக்கு கூட உலகத்தில் வியாதி ஏதாவது வந்தால் ஆண்டவர் திட்டுறோம், ஆண்டவர் கொட்டி தீக்கிறோம், ஆண்டவருக்கு இது இல்லையா அது இல்லையான்னு கேட்குறோம். ஆனால் அந்த குஷ்டரோகி ஆண்டவருக்கு முழங்கால் படிவிட்டான். முழங்கால் படிவிட்டு ஆண்டவரே நமக்கு சித்தமானாங்க, என்னை சுத்தமாக உமால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பண்ணிடுறான், தன்னைத்தானே தாழ்த்துறான். வியாதி தான், வேதனை தான் அவனுக்கு. அவனுடைய கையெல்லாம் அழுகி போகுது. வேதனை தான், ஆனாலும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை அவன் கொடுக்குறாங்க. ஆண்டு அது கூட என்ன கேட்குற அப்படி, உனக்கு சுத்தமானால் ஏசப்பா உனக்கு இஷ்டந்தான் எனக்கு செய்யுங்க. ஒருவேளை குஷ்டரோகி எத்தனையோ பேர் என்ன பார்த்துருக்கலாம், எத்தனையோ இடத்துக்கு போய் சுகத்துக்காக அலைஞ்சிருக்கலாம், ஆனால் அவன் கிடைக்கல. ஆனாலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது ஆண்டவர் மனதுருகி அவனை தொடுறார். தொட்டு அவன் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும்னு சொல்கிறார். அதே தாங்க இன்னைக்கு கூட, நீ எத்தனையோ பேர்கிட்ட போயிருக்கலாம், சுகம் கிடைச்சிருக்காங்க சிந்திருக்கலாம், ஆனாலும் இன்னைக்கு ஏசப்பா அவங்களை நோக்கி சொல்கிறாரு, இன்னைக்கு அவர்கிட்ட வரீங்களா? நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவர் எனக்கு இறங்கும்? கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக இறங்குவார். அவர் மனதுருக்கமுள்ள தேவன். அவர் நீங்கள் கூப்பிடும்பொழுது அவர் சும்மா உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க, பிள்ளை கூப்பிட்றானே யார் வர மேலே இருந்தது
அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு? இயேசுநாதர் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அந்த குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய அழுகின அந்த முழு உடலுக்கும் புதிய உடம்பு கொடுக்குறாரு. அதே தான் பழைய மனுஷனாக இருக்கிற கோபத்துக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் புதிய வாழ்க்கை தரேன்னு சொல்கிறாரு. இனிமேல் பழையத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாது ஆண்டவருக்குள்ளே வந்தால். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையும் உங்களுக்கு தரேன்றாரு. அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? நீங்கள் ஆண்டவரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க இஷ்டப்படுறீங்களா? இயேசுநாதர் அவனை வந்து விடுதலை ஆக்குறார். அந்த நோய் வந்து அவனை உலகத்தில் ஜனங்களோட குடும்பத்தோடு செராமல் வச்சுட்டு இருந்துச்சுங்க. ஸோ இயேசப்பா அவனை விடுதலை ஆக்குறார். நம்மளை கூட ஜெயிலில் யாருந்தான் அழைச்சிட்டு இருந்து திடீர்னு விடுதலை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி விடுதலை தான் அவனுக்கு. ஸோ அவன் குடும்பத்தோடு போயிருக்கலாம், இனிமையாக அவன் தனிமையாக இருக்க தேவையில்லை. ஸோ இயேசப்பா கிட்ட வரும்பொழுது எல்லா விடுதலையும் அவன் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லைங்க, அவர்கிட்ட பவர் இருக்கு. இயேசப்பா மனது நாள் கூடாது, தேவ நாள் கூடும். ஸோ அந்த பவர், அந்த பரிசுத்தம் நம்மளே தொடும்பொழுது நம்மளும் பரிசுத்தமாக மாறுறோம். நீங்கள் இயேசுபாவில் தொடப்பட இன்றைக்கி இஷ்டப்படுறீங்களா? நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என்கிட்ட பாவம் இல்லைன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது நம்மளில் பாவம் இல்லாத ஒருத்தரும் இல்லை. நம்ம பாவத்தில் பிறந்திருக்கோம், நம்ம இயேசப்பா தேவை. நம்ம அவரை கூப்பிடுவோம், அவர் மேலே போய் நம்ம முழங்கால் படிட்டு, இயேசப்பா நமக்கு சுத்தமான சுத்தமாக மாட்டோம், ஃபுல்லாக நான் க்ளீனாக ஆகிறேன் இயேசப்பா, நான் இயேசப்பாட்டை கேட்பேன். அவர் கண்டிப்பாக செய்வாருங்க. நமக்கு செய்யாமல் அவர் வேறையாக செய்ய போகிறார் இந்த உலகத்தில். ஆகவே இயேசப்பா நமக்கு ரொம்ப தேவைங்க. இன்றைக்கி அவரை கூப்பிடுவீங்களா? அவர்கிட்ட வருவீங்களா? அவர்கிட்ட உங்கள் கவலை எல்லாரும் கூட்டி விடுங்க. அவர் கண்டிப்பாக சோர்ந்து அவர் ஆகக்கூடாது. ஒன்று கால் பண்ணுங்கள், அவரோடு பேசுங்க, அவர் உதவி பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு விடுதலையாக்குவார். May God bless you, my friends. Thank you.